ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 263 வேகன்ஸியோடு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,600 75,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். வயது வரம்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஸோ உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 24 டிசம்பர் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டுமே வந்து பாருங்கள் 25 நவம்பர் அன்றைக்கி தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா 2 கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் ஆர்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் 79+5 வேகன்சி கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 84 வேகன்சி இருக்குது. ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 148+31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 179 வேகன்சி இருக்குது, டோட்டலாக வந்து ஒரு 263 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 20,600 75,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்கள் அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 24 டிசம்பர் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்கள் என்றைக்கு வந்து ஓப்பன் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிபிடி மெத்தடில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அது பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் எப்போ நடக்குதுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. மார்னிங் ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான், வயது வரமே வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஆர்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோவில் வந்து ஆர்டிகல்ச்சர் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் டிகிரி ஹோல்டர்ஸாக இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிகிரியில் வந்து நீங்கள் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருந்தால் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா ஸோ எஸ்சி எஸ்டி ஸோ டெஸ்டியூட் ஏதோ பிடபிள்யூடி உங்களுக்குலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 நான் சொன்ன மாதிரி அது வந்து பாருங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலில் பேப்பர் 1 கொஷன்ஸ் வந்து வரும். 200 கொஷன்ஸ் வந்து இருக்கும், 300 மார்க் வந்து இருக்கும், 3 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குலாம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 7 சென்டர் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், வெள்ளூர், இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹவுட் அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான வெப்சைட் லிங்க்லேருந்து எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். சிலபஸ்மே வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே இருக்க பாருங்கள் 21 பேஜிலேருந்து உங்களுக்கு அனெக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான சிலபஸ்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ்மே வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் வந்து நீங்கள் இதை ரீட் பண்ணி பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க என்னங்கிறத. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான டிக்ளரேஷன்லாம் வந்து பாருங்கள் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத டென்டேட்டிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் வந்து நடக்கும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே மேல வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.